السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم إن خيار عباد الله الموفون المطيبون صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையின் விசேஷமான பகுதிகளை நமக்கு எப்போதுமே அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு பகுதி தான் வாக்கை நிறைவேற்றுங்கள் என்கிறார்கள், வாக்குறுதிகளை காப்பாற்றுங்கள் என்கிறார்கள். எப்போதுமே யாருக்கு எந்த வாக்கு கொடுத்தாலும் வாக்கில் நம்பிக்கையோடும் பேணுதலோடும் நேர்மையோடும் இருக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார்கள். இதில் சராசரி மனிதர்களிலே வித்தியாசத்தை பெருமானார் காட்டவில்லை. நம்முடைய நண்பர்கள், நமது உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் என்று மாத்திரம் வரையறை போடாமல் எல்லோரிடத்திலும் நீ வாய்மையோடு நடக்கணும், உன்னுடைய வாக்குறுதி கரெக்டாக இருக்கணும், ஒரு திட்ட வாக்கு கொடுத்தா அதில் சரியாக இருக்கணும், சொன்னால் சொன்னபடி நடக்கணும். அல்லாஹ் நமக்கு தௌபி செய்வானாக. இன்னைக்கு சொன்னபடி நடக்கிறவங்க ரொம்ப குறைவு தான். சொன்னபடிலாம் எல்லாரும் நடக்கிறது இல்லை. அன்னைக்கு ஒரு சூழ்நிலை சொன்னேன் அப்படின்ட்டு பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு சூழ்நிலை அப்படி சொன்னேன், அதனால் அது அப்படியே தான் இருக்கணும்னு என்ன இருக்கிறது என்றெல்லாம் கேட்பவர்களாக இன்றைக்கு மக்கள் மாறுவது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. சொன்னால் அந்த சொல் அது ஒரு பெரிய வாக்கியமானது, அது ஒரு பெரிய அருளுக்குரியது. நம்முடைய சொல்லை நாமே மதிக்கவில்லை என்று சொன்னால், நாம் கொடுத்த வாக்கை நாமே காப்பாற்றவில்லை என்றால் நம்முடைய பேச்சுக்கு என்ன மரியாதை? நம்முடைய பேச்சுக்கு என்ன மரியாதை? நம்முடைய பேச்சு உயிரற்றதாக போகிவிடும். நம்முடைய பேச்சுக்கான சக்தி, நம்முடைய பேச்சு நமது வாழ்க்கையில் காப்பாற்றப்பட வேண்டும். ஒருவர்கிட்ட ஒன்று சொல்லிட்டோம்னா சரியாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய விஷயத்திலிருந்து கடைபிடிக்க சொல்கிறாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு அழைப்பு கொடுத்தால் கூட உனக்கு முடிஞ்சால் வர்றேன்னு சொல்லு. நம்முடைய சுன்னத்துகளில் ஒன்று, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று அவருடைய அழைப்புக்கு பதில் சொல்கிறது. அவர் நம்ம கூப்பிடுறார், வீட்டு விசேஷத்திற்காக கூப்பிடுகிறார், விருந்துக்கு கூப்பிடுகிறார், திருமணத்திற்கு கூப்பிடுகிறார். ஒரு சகோதரர் கூப்பிடும்போது
நீ பதில் சொல்வது நீ செய்ய வேண்டிய கடமை என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதில் சொல்வது கடமை அப்படின்னா பதில் சொன்னால் அதன்படி நடக்கணும். ஒருத்தர் கூப்பிட்டாரு, வரேன்னு சொல்லிட்டேன், கடமை நிறைவேறிட்டா? வர்றேன்னு சொன்னா போகணும் இல்லையா? இல்லை எனக்கு வாய்ப்பு இல்லை, நிஜத்தை சொல்ல வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்தில் அப்படி ஒரு உணர்த்திய போது, ஒரு பாடம் நடத்திய போது தோழர் ஒருவர் கேட்டார், நாயகமே அழைப்புக்கு பதில் சொல்ல வேண்டும், ஆனால் ரெண்டு பேர் கூப்பிட்டால் என்ன செய்வதுன்னு கேட்டார். அந்த பெருமக்களுடைய உணர்வை பாருங்க, கூப்பிட்டால் பதில் சொல்லணுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க, பதில் சொன்னால் நிறைவேற்றணுங்கிற கட்டத்துக்கு வந்துடுறாங்க. அதை தான் பெருமானார் உலகத்தில் உண்டாக்குனாங்க. அவர் வர்றேன்னு சொல்லிட்டாராப்பா, வந்துடுவார். நம்ம வீட்டில் சாப்பாடு அழைப்பு கொடுத்தீங்களா, ஓகே பண்ணிட்டாரா? ஓகே பண்ணால் பண்ணது தான். இங்கே பெருமானார்ட்ட அவர் கேட்குறார், ரெண்டு பேர் கூப்பிட்டால், ரெண்டு பேர் எனக்கு தாவத்து கொடுக்குறாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, யார் முந்தி கூப்பிட்டார்களோ இதா சபக்கா ஃபல்யஜிப் அல்லதி சபக்கா, ஃபல்யஜிப் அல்லதி சபக்கா. பொதுவாக சொல்லிட்டாங்க, ரெண்டு பேர் கூப்பிட்டால் முந்தி கூப்பிட்டவருக்கு பதில் சொல்லட்டும். யார் முந்தி கூப்பிடுறாங்களோ பதில் சொல்லிடுங்க. ஒரு முந்தி கூப்பிட்டார், அசரில் வந்து கூப்பிட்டார், இன்னொரு ஒரு இஷாவிலே வந்து கூப்பிடுகிறார், நாளையுடைய தாவத்திற்கு, நாளைய தாவத்திற்கு எங்கள் வீட்டில் நீங்கள் வரணும்னு சொன்ன முதல் மனிதர் அசரிலே, இரண்டாவது மனிதர் இஷாவிலே. அசரில் கூப்பிட்டவருக்கு பதில் சொல், இஷாவுக்கு வரும்போது இல்லைப்பா நான் முந்தி பதில் சொல்லிட்டேன். எவ்வளோ பெரிய வாழ்க்கை! அப்படி ஒரு முறைகள் பேணப்பட்டால் உணவுகள் வீணாகாது, விரயங்கள் ஏற்படாது. இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம வர்றேன்னு சொல்லி எல்லா வீட்டிலையும் நமக்காக விருந்துகள் ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை போன்ற தினங்களில் விருந்து வைபவங்கள் நடத்துபவர்களுக்கு ஏராளமான உணவுகள் வீண் விரயமாகிற காட்சிகள். காரணம், பல பேர்களுக்கு அழைப்பு தரும்போது எல்லாருமே வருகிறேன் என்று சொல்கிறோம், எல்லா வீட்டிலையும் வர்றேன்னு சொல்கிறோம். ஒரு வீட்டில் வர்றேன்னு சொல்றது இல்லை, கூப்பிட்ற இடத்துல எல்லாம் வர்றேன்னு சொல்றது. கண்ணியமாக சொல்லலாம், நான் வரணும், அடுத்த ஊருக்கு வந்துடுறேன், வாக்கு கொடுத்துட்டேன், அவங்க முந்திட்டாங்க, அந்த சாபி விடல. இதஜித்தமாதான் யார் சூழல்லா, ரெண்டு பேர் கூப்பிட்டால் முந்தி கூப்பிடுகிறவருக்கு பதில் சொல்லுங்கள் என்றீர்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம மொதல் கூப்பிட்டவங்களுக்கு போயிடலாம், ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கூப்பிட்டால், ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றாங்க, அவரும் இவரும் ஒரே நேரத்தில் வருகிறார், ஒரே பைக்கில் வர்றாரு, ஒரே நேரத்தில் வர்ற ஒரே வண்டியிலே வந்துடுறாங்க. அவர் எங்கள் வீட்டில் தான் சாப்பிடணுங்கிறாரு, இவர் எங்கள் வீட்டில் சாப்பிடணுங்கிறாரு. நான் யாருக்கு பதில் சொல்வது? இங்கே ஒரு நல்ல பாடமும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் வார்த்தெடுக்கப்பட்ட அந்த பெருமக்கள் பதில் சொன்னா அதன்படி நடக்கணுங்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளே இருந்ததால் இப்படிப்பட்ட விஷயத்திற்கு கேள்வி. இப்போ நம்மை போன்றவங்கள் எல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய இல்லைங்கிற கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம நினைச்சா போகலாம், இல்லைன்னா என்ன அவசியம் என்ன இருக்குது? இதில் சில பேர் அங்கே என்ன சாப்பாடுன்னு கேட்டுட்டு தான் போடுறது. ரெண்டு வீட்டில் கூப்பிட்ருக்குறாங்க, அது கொஞ்சம் பிடிச்சமான சாப்பாடுனா அங்கே போயிடுறது, இது கொஞ்சம் சுமாரான சாப்பாடுனா இதை நிப்பாட்டிக்கிறது. இந்த மனநிலையும் பல பேருக்கு இருக்கிறது. அதை மார்க்க வரவேற்கல. அங்கே உள்ள சாப்பாடு நம்ம மனசுக்கு ஒத்தா அந்த வீட்டுக்கு போகிறது, மனசுக்கு ஒத்துக்கடலாம் இந்த வீட்டுக்கு போகிறது. அது மார்க்கத்தினுடைய அளவுகோல் அல்ல. இரண்டு பேர் அழைத்தால் முந்தி அழைத்தவருக்கு பதில் சொல்லுங்கள். பதில் சொல்வதன் நோக்கம் அங்க போயிடணும். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அழைத்தால் அல்லாஹுடைய தூதர் அழகான பதில் சொன்னார்கள். அப்படி ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கூப்பிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு பேரில் யாருடைய வீடு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குமோ அந்த வீட்டுக்கு பதில் சொல்லுங்கள். யாருடைய வீடு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும்? இப்போ நம்ம அங்கே இருக்கிறோம், பக்கத்து தெருவில் கூப்பிடுறாங்க, இன்னொன்று ஒரு அஞ்சு தெருவுக்கு அப்பால் கூப்பிடுறாங்க, ஒருவர் இங்கே இருந்து கூப்பிடுகிறார், இன்னொரு அடுத்த மொஹல்லாக்காரர் வந்து அழைக்கிறார். உன் மொஹல்லாவுக்கு பதில் சொல், உன் பக்கத்து வீட்டுக்கு பதில் சொல். பக்கத்து வீடுன்னு சொன்னால் இங்கிருந்து நம்ம கூப்பிட்ட ரெண்டு பேரை வைத்து அளந்து பார்க்கிறோம். இவர் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறார், அவர் தூரமாக இருக்கிறார், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தான் கூப்பிட்டாங்க, பிரச்சனை இல்லை. மார்க்கம் சொல்கிற வழிப்பா, நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன், அவர் வருத்தப்பட மாட்டார்.
என்ன ரெண்டு பேரும் ஒன்றா தானே கூப்பிட்டோம், அப்போ என்ன புறக்கணிக்கிறீங்களா? உங்களை புறக்கணிக்கல, இவர் வீடு பக்கத்தில் இருக்குது, உங்கள் வீடு தூரத்தில் இருக்குது, தூரத்திலிருந்து வரமாட்டீங்களா? அப்படி பதில் சொன்னார்கள் நபிகள் நாயகம். பெருமானாருடைய ஹதீஸுங்கிற போது கட்டுப்பட்டுருவாங்க. அதற்கு மாவியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரோம் நாட்டை நோக்கி ஒரு படை எடுத்துட்டு போறாங்க. ரோம் நாட்டை நோக்கி ஒரு பயணம் செய்தனா மாவியா, அன்றைக்கு அவர் ஆட்சி பீடத்தினுடைய தலைவர், நாட்டினுடைய ஜனாதிபதி. அவர்கள் எந்த ஏரியாவுக்கு போறாங்களோ அந்த ஏரியாவிலே ஒருவர் புறப்பட்டு வந்து நின்று சப்தமிட்டு சொன்னார். ஒருவர் நின்று சத்தமிட்டு சொன்னார், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வஃபா லா கதர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வஃபா லா கதர். சத்தம் போடுகிறார். மாவியாவுடைய படை நின்று போச்சு. அவர் சொன்னார், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், நமக்குள்ளே ஒப்பந்தம் இருக்கிறது, இந்த உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே ஒப்பந்தம் இருக்கிறது, அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படும், நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படும், லா கதர், இந்த ஒப்பந்தம் முறியடிக்கப்படாது, மோசடி நடக்காது என்று சொன்னார். சொல்லிவிட்டு அதற்கு மாவியா கேட்கிறார், என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த இரண்டு கூட்டத்திற்கு இடையே வாக்குறுதி இருக்குமோ ஒப்பந்தம் இருக்குமோ, ரெண்டு கூட்டத்துக்கு மத்தியில நமக்குள்ள இணக்கமா போகணுங்கிற மாதிரி ஒரு உடன்படிக்கையை செய்திருப்பார்களோ, உடன்படிக்கையை முறிக்காத வரையிலும் அந்த கூட்டத்தோடு போர் செய்யக்கூடாது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம கூட அவங்க ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒத்து போகணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறாங்க. அப்படி முடிவு எடுத்துட்டு அந்த முடிவுல மாத்தமா நடந்தா நீங்க அவங்களை எதிர்க்கலாம். அந்த அந்த ஒப்பந்தத்தை காப்பாற்றுகிற போது அந்த கூட்டத்தை எதிர்த்து போருக்கு வரக்கூடாது என்று இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் என்று சொன்ன மாத்திரத்தில், நாங்கள் நிறைவேற்றுவோம், நாங்கள் நிறைவேற்றுவோம், இந்த ஒப்பந்தம் இங்கே பாதுகாக்கப்படும், நமக்கிடையே இணக்கம் பாதுகாக்கப்படும், இணக்கம் நீடிக்கும், இங்கே எந்த காலத்திலும் மோசடி நடக்காது என்று ஒருவர் அறிவித்த போது அதற்கு மொஹாவியா, பெருமானாருடைய ஹதீஸ் அப்படி இருந்தால் திரும்புங்கள் என்கிறார்கள். மொஹாவியா திரும்பினார்கள், அவர்களுடன் வந்தவர்களும் திரும்புகிறார்கள். நீங்கள் சிந்திக்க வேண்டும், போர் தவிர்க்கப்பட்டுச்சு, போர் நிறுத்தப்பட்டுச்சு. எதனால? பெருமானார் சொல்லிட்டாங்க, ரெண்டு பேருக்கு மத்தியில் இணக்கம் ஏற்பட்டு ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்குமையானால் அந்த ஒப்பந்தத்தை முறித்து விடாதீர்கள். வாக்கு முறிப்பதோ ஒப்பந்தங்களை முறிப்பதோ, முடிவு செய்யப்பட்ட முடிவில் இருந்து பின்வாங்குவதோ, அது மார்க்கம் வரவேற்கிற ஒரு விஷயம் அல்ல. அங்கே போரை தவிர்க்கிறார்கள் முஹாவியா. பெருமானார் அப்படி சொல்லியிருந்தால் திரும்பி விடுவோம், இவங்க ஒப்பந்தத்தை காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, வஃபா லா கதர், ஒப்பந்தத்தை நாம் காப்பாற்றுவோம், லா கதர், மோசடி இல்லை, ஒப்பந்தத்தை முறிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இனிமே நம்ம அந்த இடத்துல போர் செய்யறதோ அவர்களோடு எதிர்ப்பதோ அது முறையில்லை என்று வெளியே வருகிறார்கள் செய்தனா முஆவியா. அங்கே பிரச்சனை நீக்கப்பட்டுச்சு, சண்டை இல்லை. நான் உங்களுடைய நினைவுக்கு சொல்வதெல்லாம், காத்தமுன் நபியின் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார்களோ அந்த வாழ்க்கையை மிகப்பெரிய இடத்திலும் சஹாபிகள் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு பிரச்சனைக்குரிய இடம் தான், டென்ஷனான நேரம், போர்க்களங்கிறது, அந்த இடத்துல கூட ஒப்பந்தத்தை முறிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி ஆகணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவாசிகளோட ஒரு ஒப்பந்தம் உதேபியாண்ட பேரால் நடந்தது, உதேபியா உடன்படிக்கை, வரலாற்றிலே பிரசித்தி பெற்ற உடன்படிக்கை. ஆனால் அது ஒருதலபட்சமான உடன்படிக்கை. இங்கிருந்து அங்கு யாராவது இஸ்லாத்தை நோக்கி வந்து விட்டால் அவங்கள நீங்க திரும்ப அனுப்பிடணும், அங்கிருந்து யாராவது இங்க வந்தா நாங்க திரும்ப அனுப்ப மாட்டோம், இப்படி ஒரு உடன்படிக்கை. எந்த வகையிலும் நியாயமானதல்ல, ஒருதலபட்ச உடன்படிக்கை அது. ஆனாலும் காலத்தின் கட்டாயம் அந்த ஒப்பந்தத்தில் பெருமானார் கையெழுத்திடுகிறார்கள். கையெழுத்திட்டு பெருமானார் மதீனா வந்த பின்னால் இங்கிருந்து யார் வந்தால் அனுப்பணுங்கிற ஒப்பந்தத்தின் பேரால் அபூ பசீர் ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழர் மக்காவில் ரொம்ப சோதனைக்கு ஆளாகி அவர்களுக்கு தெரியாமல் புறப்பட்டு மதீனா வந்து விடுகிறார். நபித்தோழர் அபூ பசீர் மதீனா வருகிறார், பெருமானாரை சந்திக்கிறார், பெருமானார் அவரை வரவேற்கிறார்கள். அவருக்கு பின்னாலேயே மக்காவாசிகள் வந்துட்டாங்க. மக்காவாசிகள் வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாயகமே, நமக்குள்ளே ஒரு ஒப்பந்தம், இங்கிருந்து யார் வந்தாலும் நீங்கள் திரும்ப தர வேண்டும் என்று ஒப்பந்தம் இருக்கிறது, அந்த ஒப்பந்தத்தை தாங்கள் எப்போதும் மீறப்போவது இல்லை, அபூபசீரை திரும்பத் தாருங்கள் என்று கேட்கிறார்.
அபூ பசீர் சொல்கிறார், என்னை ஒப்படைத்து விடாதீர்கள், நான் ரொம்ப மனம் உடைந்து வந்திருக்கிறேன். மக்காவிலே பாதுகாப்பு இல்லை, மக்காவிலே சங்கடங்கள், 1000 சோதனைகளை சந்தித்திருக்கிறோம், நெருக்கடிகள் வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறோம், நாங்கள் கொஞ்சம் நிம்மதி காற்றை சுவாசிக்க வேண்டும் என்றுதான் மதீனாவை நோக்கி வந்திருக்கிறேன். நாயகமே, என்னை நீங்கள் கொடுத்து விடாதீர்கள் என்கிறார் சையதுனா அபூ பசீர் ரழியல்லாஹு அன்ஹு, பரிசுத்தமான மனிதர். ஆனால் அவர்களும் ஒப்பந்தத்தின்படி கேட்கிறார்கள். காத்தமுல் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியாயத்திற்கு அப்பாற்பட்ட உடன்படிக்கை அது. ஒப்பந்தம் நியாயத்துக்கு அப்பாற்பட்டது. இங்கிருந்து வந்தால் நீங்கள் திரும்ப தரணும், அங்கிருந்து வந்தால் நாங்கள் தரமாட்டோம். அது முறையற்ற ஒப்பந்தம், ஆனால் கையெழுத்திடப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே தன் கஷ்டத்தை சொல்கிறார் அபூ பசீர். நபிக்கு இரக்கம் உண்டு. ரஹமத்துல் ஆலமீன், உலகத்தார்களுக்கெல்லாம் அருட்படை என்றான் அல்லாஹ். அவர்களை எறும்பிலிருந்து யானை வரையிலும் உயிரினங்களுக்கு இரக்கம் காட்டியவர்கள், மனிதர்களுக்கு இரக்கம் காட்டியவர்கள் காத்தமுல் நபியின். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அவர் சொல்லுகிறார், நான் வேதனைக்கு உள்ளாகி வந்திருக்கிறேன், மனமடைந்து வந்திருக்கிறேன், யா ரசூலல்லாஹ், என்னை அனுப்பி வைத்து விடாதீர்கள் என்கிறார். பெருமானார் சொன்னாங்க, அபூ பசீர், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், அதை நாம் முறிக்க முடியாது, அந்த கூட்டத்தோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், இடைக்கட்டு இந்த ஒப்பந்த காலத்தில் யார் வந்தாலும் திரும்ப தர வேண்டும் என்று அந்த ஒப்பந்தத்தை நாம் முறிப்பது நம்முடைய ஷரியத்தை அனுமதிக்காத ஒன்று. அந்த ஒப்பந்தங்கள் எப்போதும் முறிக்கக்கூடாது. அவங்க எதிரிகள், எதிரிகள்கிட்ட செய்த ஒப்பந்தம், ஆனால் முறிக்கக்கூடாது. எனவே நீங்கள் திரும்பி போங்க சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹு தாலா உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் நிம்மதி பெறும் இடத்தை தருவான், நெருக்கடியிலே இருந்து நீங்கள் விமோச்சனம் பெறும் வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான், நீங்க போயிடுங்க, நம்ம ஒப்பந்தத்தை முறிச்சிட்டு உங்களை ஏத்துக்க முடியாதுன்னாங்க. பெருமானார் சொன்ன போது அதுவரைக்கும் அவர் தன் பிரச்சனையை சொன்னார், பாதிக்கப்பட்டேன் என்றார், உடைந்து வந்திருக்கிறேன் என்கிறார், நெருக்கடி நிலை சந்தித்து வந்திருக்கிறேன் என்கிறார், நிம்மதி காற்று சுவாசிப்பதற்காகவே இங்கே வந்தேன் என்கிறார், ஈமானை பாதுகாக்க வந்தேன் என்கிறார், அத்தனையையும் ஏற்றுக்கொண்ட அண்ணலார் நீங்கள் பொறுமையாக இருங்கள், ஒப்பந்தம் இருக்கிறது, அதை நாம் முறிப்பது அனுமதிக்கப்பட்ட விஷயம் அல்ல, அது எனக்கு உடன்பாடு அல்ல, நீங்கள் திரும்பி செல்லுங்கள், ஆனால் இனிமேல் நிம்மதி காற்றை சுவாசிப்பீர்கள், போங்க மக்காவுக்குங்கிறாங்க, திரும்பி போங்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு இனிமேல் நெருக்கடி இருக்காது. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு விடுதலை தந்து விடுவான். உடனே ஓகே பண்ணாங்க, புறப்பட்டாங்க, திரும்பிட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, பெருமானார் சொன்ன மாதிரி அவர் மக்கா வரல, வர்ற வழியிலேயே ஒரு இடம் தயார் செய்தார், அந்த இடத்தில் தங்கினார், அந்த இடத்தை சுற்றி பாதுகாப்பாக்கினார், மற்ற வர்றவங்களுக்கு அந்த இடத்துல இடம் கொடுத்தார், அங்கே ஒரு பெரிய சூழலை அமைத்து கொண்டு அவர் தன்னையும் தன்னோடு இருப்பவர்களையும் பாதுகாத்து கொண்டார், நெருக்கடி நிலையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார். பெருமானார் சொன்ன வாக்கு நிறைவேறிச்சு. ஆனால் இப்படிப்பட்ட சூழலிலும் அல்லாஹுவின் தூதர் ஒப்பந்தத்தை முறிக்கல, அது உங்களுடைய கவனத்தில் எடுக்கணும். அப்போ நம்ம கொடுத்த வாக்கு, நம்ம கையெழுத்திட்ட ஒப்பந்தங்கள் எவ்வளவு பெரிய சூழலாக இருக்கட்டும், ஈமானுக்காகத்தான் வந்திருக்கிறார், நிம்மதிக்காக வந்திருக்கிறேன் என்று போராடுகிறார், அதுக்காக ஒப்பந்தத்தை முறிக்க முடியாது என்கிறார்கள் நபிகள் நாயகம். எனவே இன்றைக்கு நான் சொல்ல வருகிற செய்தி உங்கள் இதயத்தில் பதியட்டும், யாரிடத்தில் நாம் வாக்கு கொடுத்தாலும் வாய்மை பாதுகாக்கப்படணும். நம்ம சொல்ல நம்ம மதிக்கலைன்னா அதுக்கு சொல்லுக்கு என்ன இருக்கிறது? சொல்லுக்கு உள்ள பவரே அந்த சொல் நிறைவேற்றப்படணும். ஐயா நீங்கள் போங்க, அடுத்த வாரம் நான் உங்களுக்கு வர்றேன், இல்லை அடுத்த வாரம் அந்த காரியத்தை செய்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டோமா, அடுத்த வாரம் செய்து கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட நாள் தாங்க, அப்புறம் நிறைவேற்றணும், அந்த நாளைக்கு பின்னால் நிறைவேற்றணும், அதுதான் வாக்கு. சும்மா சொல்லுவோமே, அப்புறம் என்ன ஆனாலும் பார்த்துக்கிடுவோமே, அதுக்கு பேர் வாக்கா? அதுக்கு பேர் வார்த்தையா? வார்த்தைக்கின்ற ஒரு சக்தி, அந்த சக்தி என்றைக்கும் நிறைவேற்றப்படணும். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை நெடுக நீங்கள் பார்த்தால், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் மிகப்பெரிய இடத்தை வகித்து கொண்டதற்கு அவர்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் ஒரு வார்த்தையை கூட அவங்க சொல்லி காப்பாற்றாமல் இல்லை.
எப்படிப்பட்ட சூழலில் அன்னலார் எதை சொன்னாலும் அந்த சொல்ல ரொம்ப பெரிய அளவில் பாதுகாத்திருக்காங்க. இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். நம்ம மனைவிட்ட கொடுத்தாலும் அந்த வாக்கை காப்பாற்ற தான் செய்யணும், பிள்ளைகளுக்கு தானே கொடுத்தோம் காப்பாற்றணும். நம்ம பிள்ளைங்க வெளியூரில் இருக்கிற போது பிள்ளைங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாப்பா இந்த பொருள் வாங்கிட்டு வாங்கும்பாங்க. வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் நான் உடனே சொல்வேன், சூழ்நிலையை பார்த்துட்டு வாங்கிட்டு வர்றோமான்னு சொல்வேன். ஆனால் பிள்ளைங்களுக்கு தெரியும் அந்த அந்த என்னை இருந்து என்ன எதிர் பதில் எதிர்பார்க்குறாங்க. இல்லை இல்லை நீங்கள் இன்ஷால்லாம் சொல்லுங்கன்னு பார்ப்பேன். இன்ஷால்லாம் யாருக்கு? திருநெல்வேலிக்கு அல்வாவா? இந்த வாப்பை தான் அலிமிஷா தானே, வாப்புக்கு இன்ஷால்லான்னு பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்கணுமா? அதல்ல, பிள்ளைங்க விளங்குறாங்க. நீங்கள் இன்ஷால்லாம் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லுங்கள், சூழ்நிலையை பார்த்துக்கிறோமா, இன்ஷால்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுங்கள். எதுக்கு? நம்ம வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டால் எப்படிப்பட்ட சூழலிலும் வாங்கிட்டு வந்துடுவோம். காலையில் எழுந்திரிச்சு எங்கேயாவது போய் சுற்றி எடுத்து, இல்லைன்னா நம்ம நிம்மதியாக லாட்ஜியில் உட்காந்து பயணம் முடிச்சுட்டு படுத்துட்டு எஞ்சி வந்துடுவோம். அது பிள்ளைங்க விளங்குறாங்க, பாப்பாட்ட இருந்து வார்த்தை வாங்கணுங்கிறாங்க. அப்போ நீங்கள் கட்டாயம் வாங்கிட்டு வரணும், இன்ஷால்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுங்கள். சரிம்மா இன்ஷால்லாம் வாங்கிட்டு வர்றேன். நம்பிக்கையோடு இருப்பாங்க. காலையில் வரும்போது பொருளோடு தான் வர்றது. பிள்ளைங்கள்ட்ட கொடுக்குற வாக்கும் கூட பேணப்படணும். நம்ம பிள்ளைங்க வாக்கை காப்பாற்றுறவாங்க, வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க. சொல்ல பேணின பிள்ளைங்க சொல்ல பேணுவாங்க. மனைவிட்ட தான் நம்ம சொன்ன சொல்ல நிறைவேற்றணும். அல்லா இதற்கு கிஃப்ட் என்ன தெரியுமா? அவ்ஃபூ பியாஹதி ஊஃபீ பியாஹதிக்கும். அல்லா நான் கொடுத்த வாக்கை நீ நிறைவேற்று, எங்கிட்ட எடுத்த ஒப்பந்தத்தை நிறைவேற்று. அல்லா சொல்கிறான், என் நான் உங்கள் ஒப்பந்தம் எடுத்திருக்கேன், இப்படி நடக்கணும், அப்படி நட, இப்படி தொழணும், அப்படி தொழுதுரு, இந்த கடமை நிறைவேற்று, அந்த கடமை நீ நிறைவேற்று, என்னிடத்தில் எடுத்த வாக்குறுதியை நீ காப்பாற்று. என்ன பதில் தெரியுமா? ஊஃபீ பியாஹதிக்கும், உங்களுடைய வாக்கை நான் நிறைவேற்றுறேங்கிறான். அல்லா உனக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறேன், நீ என் வாக்கை நிறைவேற்று, உனக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறேன். என்னமெல்லாம் தருவேன்னு சொல்லியிருக்கேன் தந்துடுவேன், உன நிம்மதியாக்குவேன் ஆக்கிடுவேன், உனக்கு அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன், சொர்க்க வரைக்கும் உன்னை கொண்டு சேர்த்துருவேன். நான் கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றுறேன். அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துவான் குர்ஆனிலே, இன்னல்லாஹ் லா யுஃலிஃபுல் மீஆத். அல்லாஹ் வாக்கு என்னைக்கு மாறு செய்ய மாட்டான். அவன் சொல்லியா தெரியணும், படைத்தவனா மாறு செய்ய போறான். ஏன் விலக்கி சொல்கிறான்? ஏன் ஓப்பனா சொல்கிறான், தெளிவா சொல்கிறான்? நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், வாக்கு மாறு செய்வது ஒரு நல்ல மனிதனின் அடையாளம் அல்ல. சொல்லு ஒன்று செயல் ஒன்றுன்னா அவங்கெல்லாம் புனித மனிதர்கள் இல்லை, இன்னும் சொல்ல போனால் சரியான மனிதர்களும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே கிடையாது. பேசுனா அப்படி பேசுவாங்க, பேசுனா நம்ம அதை செய்திருவோம் இதை செய்திருவோம், ஒன்றும் செய்கிறது இல்லை. சொன்னால் சொன்னபடி வாழணும். இன்னைக்கு தர்றன்னா தந்துடணும், இன்னைக்கு நடக்கும்னா நடக்க வைக்கணும். அதுதான் உயர்ந்த மனிதர்களின் அடையாளம். அந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவர்கள் காரூணிய சீலர். இன்னொரு பக்கம் ஈமானுடையவர்களின் அடையாளம், மூமின்கள் வாக்கை காப்பாற்றுவார்கள் என்றுதான் ஹதீஸும் அல்லாஹுவின் வசனமும் இருக்கும். திருக்குர்ஆன் சொல்லும் செய்தியும் நபிபெருமானார் சொல்லும் செய்தியும் ஈமானின் அடையாளம் என்று வாக்கை நிறைவேற்றுவதை சொல்லித்தருவதை பார்க்கிறோம். அப்ப வாக்கை காப்பாற்றுறது ஈமானுடைய அடையாளம். இன்னொன்று மன நிம்மதிக்கு வகை செய்யும். வாக்கை காப்பாத்திட்டோமா, அல்லாஹ் நம்மை நிம்மதியான வாழ்க்கையில கொண்டு உட்கார வச்சிடறான். இந்த பெருமானாருடைய ரகசிய காப்பாளராக உதைபத்தி பொருள் எம்மானி இருக்கிறார். உதைபத்தி பொருள் எம்மானி ரகசிய காப்பாளர், பெருமானாருடைய அந்தரங்க செக்ரட்டரி. அவர் அவர்கிட்ட தான் ரகசிய செய்திகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். நபி பெருமானாருடைய அந்தரங்க செயலாளராக இருந்த உதைபத்தி பொருள் எம்மானி இத்தனை பெரிய மனிதர், அவர் பத்ரில் கலந்துகிடல, பத்ர் யுத்தத்தில் அங்கே தான் இருக்கிறாகா, கலக்கல. வரலாறு குறிப்பிட்டு சொல்லுகிற வைர வரிகளால் பதித்த ஒரு செய்தி. நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார் பத்ர் நேரத்திலே. ஹுதைஃபத்து இப்னு யமான் சொன்னார், நாயகமே பத்ரில் கலக்கணுங்கிற ஆசை ரொம்ப இருக்குது, ஆர்வம் இருக்குது, தங்களை அனுப்பிவிட்டு நான் எப்படி இங்கே இருக்கிறது? ஆனால் நான் ஊர்லேருந்து கிளம்பி வந்த போது நானும் அபி அசீலும் வந்தோம், அபியாசியில் இன்னொரு தோழர், நாங்கள் ரெண்டு பேரும் வந்தபோது அகதனா குஃபாரு குரைஷ் எங்களை மக்காபுனுடைய எதிரிகள் பிடிச்சிட்டாங்க. நாங்கள் இரண்டு பேரும் புறப்பட்டு வந்தபோது எங்களை மக்காவின் எதிரிகள் பிடிச்சாங்க, கேட்டாங்க அத்துரியது முஹம்மதா, முஹம்மத பார்க்க போறீங்களான்னு கேட்டாங்க. எங்க போறீங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கறதுக்கான்னு கேட்டாங்க.
நாங்கள் சொன்னோம் நுரீதுல் மதீனா, நாங்கள் மதீனாவுக்கு போகிறோன்னு சொன்னோம். அவங்க கேட்டது முகம்மதா, முகம்மதை பார்க்க போகிறீங்களா இல்லை நாங்கள் மதீனாவுக்கு போகிறோன்னு. அப்போ உடனே அவங்க சொன்னால் நீ மதீனாவுக்கு போகிறதா இருந்தால் நாங்கள் அனுமதிக்கிறோம் போங்க, ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை எதிர்த்து நடத்துகிற போரில் நீங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று எங்கள்கிட்ட வாக்கு கொடுக்கணும். பெருமான் அது பத்ர் நேரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அல்லாஹ் நுகாத்திலு மா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் நுகாத்திலா, நாங்கள் நபியோடு போர் செய்ய வரமாட்டோம் இந்த போரில். எல்லா போருக்கும் இந்த பொருந்தாது, இப்போ போர் நடக்கிற நேரம், இந்த போரில் நபியோடு நாங்கள் கலந்துக்கிற மாட்டோம், நபியோடு போருக்கு வரமாட்டோம், நீங்கள் ஒப்பந்தம் செய்துட்டாங்க வாக்கு கொடுங்க. ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க, இப்போ அதெல்லாம் முடியாது அப்படின்னா பிடிச்சி உங்க போட்டுருவாங்க, மதீனாவுக்கு வர முடியாது, மதீனாவுக்கு வர முடியாது, நபியை சந்திக்கணும், மதீனாவுக்கு வந்து ஆகணும். உதயபத்து பின் எமானி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், நாங்கள் நாயகமே போருக்கு வரணுங்கிற ஆவல் இருக்குது, ஆசை இருக்குது, ஆனால் இப்படி ஒரு நிர்பந்தத்தில் மாட்டிய போது அவங்க சொன்னாங்க நபியோடு நீங்கள் போருக்கு வரமாட்டோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நாங்கள் களமிறங்க மாட்டோம் இந்த களத்திலே என்று நீங்கள் வாக்களிப்பீர்களா, எங்களிடத்தில் ஒப்பந்தம் செய்து தருவீர்களா, உங்களை நாங்கள் மதீனாக்கு அனுமதிக்கிறோம், நாங்கள் ஒப்பந்தம் செய்து தந்துட்டோம், ஒப்பந்தம் செய்து கொடுத்துட்டோம், நாங்கள் போரில் வந்து கலக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம், இப்போ நான் என்ன செய்கிறது நாயகமே, அவங்க எதிரிகள் தானே, நான் அந்த ஒப்பந்தத்தை மீறி போருக்கு வந்துடவா அல்லது நான் என்ன செய்யலாம், இன் ஷரீஃபான் நாங்கள் பெருமானார், நீங்கள் திரும்பி வீட்டுக்கு போயிடுங்கன்றான். வீட்டுக்கு போங்க, நல்ல கவனித்து பாருங்கள், சொற்ப மனிதர்களால் நடந்த போர் பத்ரு போர், ஆள் தேவை, பத்ருக்கு ஆள் தேவை, ரொம்ப கம்மியான மனிதர்கள், நபித்தோழர்கள் அதற்கு உதயபத்து பின் யமான் போன்ற மிகப்பெரிய வீரர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆனால் நான் வாக்கு கொடுத்துட்டேன், போர்ல கலக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட, நான் என்ன பண்றது, அந்த வாக்கை நிறைவேற்றுங்க. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளோடு கொடுத்த வாக்கை கூட சர்க்காரியாலம் நிறைவேற்றச் சொல்கிறார்கள். நமக்கு நம்பர் போருக்கு ஆள் எண்ணிக்கை தேவைப்பட்ட நேரத்திலும் அவங்க எதிரி, அவங்க அதல்ல நம்ம நோக்கம், நீங்க நாங்க போர்ல கலக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, அந்த சொல்ல காப்பாத்துங்க, நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. அதரத்து உதயபத்தி பொருள் யமானி பத்ரில் கலக்கவில்லை, 313, 315, 317 என்று அந்த பெருமக்களுடைய பட்டியல் இருக்கிறது. அந்த பெயரை சொன்னால் பரக்கத் என்று பெருமக்கள் எழுதுகிறார்கள், பாதுகாப்பு என்று எழுதுகிறார்கள். எத்தனையோ அல்லாவின் அன்பு பெற்ற பெருமக்கள் அந்த பெயர்களை படிக்கிற வாழ்க்கையை பெற்றிருந்தார்கள். பத்ரு சாபாக்களுடைய பெயர் என்பது இந்த தீன் நிலை பெற காரணமான மனிதர்களுடைய பெயர் அது. அந்த இடத்தில் அவருடைய பெயர் பதிவு செய்யப்படவில்லை. எதனால், வரலாறு இன்றைக்கு வெளிச்சம் போட்டு காட்டும், எதிரிகளிடத்தில் கொடுத்த ஒப்பந்த வாக்கையும் காப்பாற்றுங்கள் என்று நபி அவர்களால் அவர் பணிக்கப்பட்டார். அந்த ஒப்பந்தத்தை, அந்த வாக்கை, அந்த வார்த்தையை காப்பாற்றுவதற்காக அவர் போருக்கு வரல, பத்ருல கலந்து கொண்டு உயர்ந்த இடத்தை பெறுகிற அந்த வாய்ப்பை அவர் இழக்கிறார். இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்ன, சொல்ல நிறைவேற்றினார், அது அவ்வளவு பெரிய விஷயம். அதனால இன்ஷா அல்லாஹ் ஒரு அழகான வாழ்க்கைக்கு நம்ம வரணும். நம்ம பேசுகிற பேச்சை ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும், யார்கிட்ட எதை சொல்கிறோன்னு பார்த்து சொல்லணும், சொன்னால் சொன்னதை காப்பாற்றணும். சொன்னால் நான் யார்கிட்டையும் வாக்கு கொடுக்கறது இல்லை, கேட்பாங்க அசத்து நாளைக்கு வந்துடுவீங்களா, நாளைக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கன்றுவேன், நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, ஏன்னா நாளைக்கு அவர் வந்துடுவீங்களா சரின்னு சொல்லிட்டோம், இங்கே அவர் வாட்டில் இருந்துருவார், நமக்கு வேறு வேலை வந்துடும் போயிடுவோம், அசத்து வரேன்னு சொல்லிட்டு வரலையே, நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்களா, நீங்கள் அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுங்கள், நான் பல நிக்காவில் இருப்பேன், வாய்ப்பு இருந்தால் வந்து கலந்துக்கிடுவேன். வார்த்தைகள் ரொம்ப பேணுதல், யோசித்து சொல்ல வேண்டும். நாளைக்கு நான் தந்துடுறேன்லாம் சொல்ல முடியாது, ஏன் நமக்கு மறந்து போயிடும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நம்முடைய வார்த்தை நமது உயிருக்கு சமம், உயிர் போவதை விரும்ப மாட்டோம், கொடுத்த வாக்கு போறதை விரும்பக்கூடாது. வாய்மைக்குரிய மனிதர்களாக வாழ, சொன்னா சொல்ல காப்பாற்றுற மனிதர்களாக வாழணும். நம்ம சொல்லுக்குள்ள பவர் நம்ம கரெக்டாக அதை பேணும் போது தான் கிடைக்கும், இல்லைன்னா அது மௌத்தா போன சொல்லாகிவிடும், உயிரற்ற சொல்லாகிவிடும். நம்முடைய சொல்லை உயிரற்றதாக நாமே ஆக்குவதா என்ற கேள்வியை முன்வைத்து எப்போதும் வாய்மையும் வாக்கை பாதுகாக்கிற வாழ்க்கையும்
சொன்னால் சொன்னபடி நடக்கிற வாழ்க்கையும் நீங்களும் நானும் பெற வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு ஹதீஸை, ஹியாரு இபாதில்லா, அல்லாஹ்வின் அடியார்களிலெல்லாம் மிகச்சிறந்த அடியார்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வின் அடியார்களிலெல்லாம் மிகச்சிறந்த அடியார்கள் அல் மூஃபூன் அல் முத்தையிபூன், பரிசுத்தமான மனிதர்கள், வாக்கை வார்த்தையை காப்பாற்றுகிற மனிதர்கள் என்றார்கள். சொல்ல காப்பாற்றுற மனிதர்கள், சொன்னால் கரெக்டாக நடக்கிற மனிதர்கள், வாக்கு கொடுத்தால் வாக்கு காப்பாற்றுறவங்க, ஒப்பந்தம் செய்தால் ஒப்பந்தத்தை மீறாமல் நிறைவேற்றுகிறார்களே, அவர்கள்தான் மனித உலகத்தில் சிறந்த மனிதர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தகைய சிறந்த மனிதர்களில் நீங்களும் நானும் நம்முடைய ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவிலிருந்து பாதுகாப்பானாக, மூச்சு நிற்கும் வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக, ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்தும் அதன் செலவு சிரமங்களிலிருந்தும் பாதுகாப்பானாக, உலக அளவில் கொரோனா வைரஸ் இரண்டாம் அலை பரவிவிடாமல் தடுத்து நிறுத்துவானாக, குறிப்பாக இந்திய திருநாட்டில் அந்த அலை இன்னும் அதிகரித்து விடாமல் பாதுகாப்பானாக, இதுபோன்ற லாக்டவுன்கள் தொடராமலும் அல்லாஹ் நிம்மதி மூச்சை சுவாசிக்க தௌஃபிக் செய்வானாக, நமது மஸ்ஜிதுகள் எப்போதும் திறக்கப்படுவதற்கு, வணக்க ஸ்தலங்கள் என்றைக்கும் அதனுடைய பிரார்த்தனைகள் தான் நாட்டை நிம்மதிப்படுத்துகிறது, சோதனைக்கு விடுதலை வழங்குகிறது, நோயிலிருந்து பாதுகாப்பு தருகிறது. மக்கள் வணங்குவதும் வழிபடுவதும் ஒரு பெரிய நியமத். அந்த நியமத்துகள் தடைபடுவதற்கு, இதுபோன்ற வைரஸுகள் பரவிவிடாமல் அந்த நியமத்துகள் தடைபடாமல் அந்த வாசல்களை அல்லாஹ் திறக்க செய்வானாக. ரமலானின் அடுத்தடுத்த நாட்களை இன்னும் பிரகாசமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நம்மில் யாருக்கும் அதுபோன்ற சோதனை வந்துவிடாமல் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிருனும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு, உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆஹுரு தாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலவாத் 11 தடவை.